இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பிரதி வீட்டு பேக்யார்டுக்கு போறோம். அங்க என்னென்ன பழமரங்கள் இருக்கு அப்படின்றத நம்ம குயிக்கா பாத்துடலாம். முதல்ல நம்ம இந்த ஏப்ரிகாட் ட்ரீல இருந்து ஆரம்பிக்கலாம். இது தாங்க ஏப்ரிகாட் ட்ரீ. இந்த ஏப்ரிகாட்ன்ற பழங்கள் வந்து பீச்சுக்கும் பிளம்ஸுக்கும் இடைப்பட்ட ஒரு டேஸ்ட்ல இருக்கும். இது ரொம்ப பெரிய ட்ரீ, கிட்டத்தட்ட 30+ இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை ப்ரீவியஸ் ஓனர் வச்சு நாங்கள் வாங்கும் போதே இந்த ட்ரீ இருக்க தான் செய்து. இங்கே பாருங்க இந்த பழம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பார்க்குறதுக்கு அப்படியே பீச் மாதிரியே இருக்குது, ஆனால் டேஸ்ட்டு ப்ளம்ஸ் மாதிரியும் இருக்கும், கொஞ்சோண்டு பீச் மாதிரியும் இருக்கும். ரொம்ப ஜூஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மரத்தை நான் ப்ரூன் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு வருஷம் நல்ல கட்டையாக வெட்டி அது அடுத்த வருஷம் காய்க்காமல் போயிடுச்சு. அதிலிருந்து நான் இதை ப்ரூனிங் பண்ணுறதையே விட்டுட்டேன். எதுக்கு வம்பு, அது பாட்டுக்கு வளரட்டும்னு விட்டுட்டேன். அதனால் இப்போ இது ரொம்ப அன்கன்ட்ரோலபிள் ஹைட்டுக்கு போயிடுச்சு. இந்த மரத்தில் எனக்கு என்ன பிடிக்காத விஷயம்னா, ஒரே நேரத்தில் எல்லா பழங்களும் பழுத்துறோம். ஒரு வாரத்துக்குள்ளே அவ்வளவும் பழுத்து கீழே நம்ம பறிக்கலைன்னா அவ்வளவும் கீழே விழுந்துடும். நம்ம நெய்பர்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த பழங்கள் கொடுத்த பிறகும் கூட நமக்கு எக்கச்சக்கமாக இருக்குங்க பழம். அதை நான் இனி எப்படி இதை ப்ரிசர்வ் பண்ணுறேன் அப்படின்றத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம மற்ற மரங்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். இது ஆரஞ்சு ட்ரீ. இந்த மரமும் பெரிய மரம், கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். இது சீட்லெஸ் வெரைட்டி. இனிப்பு வந்து ரொம்ப ஸ்வீட் அப்படின்னு இருக்கும்னு சொல்ல முடியாது, ஆனால் நல்ல ஜூஸ் இருக்கும். தாராளமாக சீசனில் ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு நமக்கு தாராளம் போதும். இனி வேற என்ன பழங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஏப்ரிகாட் மரத்துக்கு பக்கத்துலேயே ஒரு ஆப்பிள் ட்ரீ உண்டு. இதுவும் அதே மாதிரி தான். இந்த மூணு மரமும் ஏற்கனவே நாங்கள் இந்த வீடு வாங்கும் போதே இந்த மூணு மரங்களும் இருந்துச்சு. இதுவும் அதே மாதிரி ரொம்ப வயசான மரம் தான் இது. ஆனால் காய் மட்டும் இது ரொம்ப அபரிவிதமாக காய்க்கும். இந்த பழங்களுடைய வெயிட் தாங்க முடியாமல் அந்த மரமே பாதியாக முறிஞ்சிருச்சு. அந்த மெயின் ட்ரங்க்ல இருந்தே பாதியாக ரெண்டு பிளந்து மரமே முறிஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு அது காய் கொடுக்கும் இந்த மரம். இனி நம்ம பார்க்க போகிற மரங்கள் எல்லாமே நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்த பிறகு வச்ச மரங்கள். இது ப்ளம்ஸ், ப்ளம் ட்ரீ. இது நல்ல ஒரு வெரைட்டி ப்ளம்ஸ். உள்ளே நல்ல சிகப்பாக இருக்கும். ப்ளம்ஸில் ரெண்டு வெரைட்டி இருக்குது. ஒன்று உள்ள ஃப்ளஷ் வந்து ரெட்டாக இருக்கும், எல்லோவாக இருக்கும். இது வந்து இந்த ரெட் டைப். இது மரத்துலேயே இருந்து பழுக்கிறது ரொம்ப ருசியாக இருக்கும். சின்ன மரம் தான், சின்ன மரம்னா 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷம் ஆச்சு இந்த மரம் வச்சு. தவறாமல் வருஷம் காய் கொடுக்குது இந்த மரம். இனி நீங்கள் பார்க்க போகிற மரம் மாமரம். மாமரமா, அது எங்கே இருக்குது அப்படின்னு தானே தேடுறீங்க. இதோ குட்டியாக இருக்குது பாருங்கள். இதை வீட்டில் மாம்பழம் வாங்கிட்டு அந்த சீடை விளையாட்டாக முளைக்க வச்சது. 4 பழம் சாப்பிட்டுட்டு 4 மரமும் அழகாக முளைச்சிடுச்சு. இது கறி லீஃப். இது கறிவேப்பிலை 2 குட்டி மரம் இருக்குது. நான் இது வீட்டுக்குள்ளெல்லாம் நான் வைக்கிறது இல்லை, வெளியிலேயே வச்சுட்டேன். கலிஃபோர்னியாவில் வெதர் வின்டரில் எல்லா இலையும் உதிர்ந்துடும், ஆனாலும் அது வெளியில தான் இருக்கு. இது வாழை மரம். இந்த வாழை மரமும் பெருசா ரொம்ப ஒன்றும் வளர்ந்த மாதிரி தெரியல. இது இப்போ சும்மா ஒரு பிளான்டர் பாக்ஸ். இது என் ஹஸ்பண்ட் எனக்கு ஒரு வெஜிடபிள் கார்டன் வைக்கணும்னா ஒரு ரேஸ்ட் பெட்டுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒன்று அடிச்சு கொடுத்துருக்காங்க. இதில் இப்போதான் குட்டியாக தக்காளி செடியெல்லாம் வச்சுருக்கேன். சீட்லேருந்து வந்த தக்காளி செடிகள் தான். இது எப்போ வளர்ந்து காய் கொடுக்கும்னு தெரியல, ஆனால் இப்போ பார்த்தா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இது பச்சை மிளகாய். இது சும்மா இந்த உருளைக்கிழங்கு, வாங்கின உருளைக்கிழங்கு முளைச்சிருச்சு, அதை சும்மா ஊனி வச்சுருக்கேன். அதிலிருந்து இலைகள் நல்லா வருது. இது ஓரகானோ ஹெர்ப். இது லெமன் கிராஸ். இது கேல். இது ஃபுல்லாக கேல், ரஷ்யன் கேல் அப்படின்ற ஒரு வெரைட்டி கேலில். இது நல்ல ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த கேல்.
நடுவுலலாம் பப்பாளி பழம் வாங்கி சாப்பிட்ட அந்த சீட்ஸ்ல இருந்து முளைச்ச குட்டி குட்டி பப்பாளி கண்ணு இருக்கு. அதெல்லாம் எவ்வளவு தூரத்துக்கு வரும்னு நம்பிக்கை இல்லை, ஆனாலும் வச்சிருக்கோம். இது ஒரு குட்டி செரி ட்ரீ. இது ஒரு ஆரஞ்சில் ஒரு வெரைட்டி. இது எலுமிச்சை பழமரம், ஒரு சின்ன எலுமிச்சை பழம் காய்ச்சிருக்கு. நிறைய பூலேருந்து குட்டி குட்டி பிஞ்சு வந்துச்சு, ஆனால் எல்லாம் அது உதிர்ந்து கீழே விழுந்துருச்சு. இது மட்டும்தான் காயாக பெருசாகிருக்கு. பக்கத்தில் மாதுளம். இது எப்பவும் வருஷ வருஷம் நாலு வருஷமாக பூவெல்லாம் வருது, ஆனால் எல்லா பூவும் உதிர்ந்து கீழே விழுந்துருது. காய் இது வரைக்கும் வந்ததில்லை, நாலு வருஷம் ஆச்சு. இது என்னதுன்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? இது தாங்க கரும்பு. ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தங்க கரும்பு கொடுத்தாங்க பொங்கல் டைமில், அதை சாப்பிட்டுட்டு அதை நான் முளைக்க வச்சது. கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆச்சு, பெருசாக வளர்ந்த மாதிரியும் இல்லை, ஆனாலும் அது அப்படியே இருக்குது, வச்ச மாதிரியே இருக்குது. இது செவ்வாழை அப்படின்னு வாங்கினேன், இந்த வருஷம்தான் வாங்கி வச்சுருக்கேன். எவ்வளோ தூரத்துக்கு வரும்னு தெரியல, பார்ப்போம். இந்த சம்மர் இந்த ஸ்ப்ரிங்கில் வாங்கி வச்சது தான், இன்னும் அது ஒரு வின்டர் கூட அது இன்னும் பார்க்கல, எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இது அவகாடோ. இதுவும் அதே மாதிரி தான், வீட்டில் வாங்கின அவகாடோவை தண்ணியில் போட்டு அது நல்லா வேர் விட்டு இலைகள் வந்த பிறகு இப்போ நான் தரையில் ஊனி வச்சுருக்கேன். இது சின்ன ஆப்பிள் ட்ரீ. இது என் மகன் விளையாட்டாக சாப்பிட்டுட்டு முளைக்க வச்சது, அதுவும் முளைச்சி நிற்குது. இது இன்னொரு மாமரம். இது எங்கள் வீட்டு பூனைக்குட்டிகள். மொத்தம் நாலு பூனை உண்டு. லெஃப்ட் சைடில் இருக்கிறவ பேர் புலி, படுத்திருக்கவன் பேர் கரடி, இன்னும் சிங்கம் செல்வம். இவங்க ரெண்டு பேரும் எங்கே இருக்காங்கன்னு தெரியல, வருவாங்க கொஞ்சம் நேரம் கழித்து. இது என்னுடைய ஃபேவரட் பிளான்ட்னு சொல்லலாம், ஹைட்ரேஞ்சியா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஹைட்ரேஞ்சியா. இது ப்ளூ கலரில் தான் இருந்துச்சு, அது இப்போ என்னவோ அது பிங்க் ஆயிடுச்சு. இது எல்லாமே ஜெரேனியம். இதில் நான் எதுவுமே வாங்கினது கிடையாது. ஒரு ஒருத்தர் வீட்டுக்கு போகும்போது அது அவங்க வீட்டில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு சின்ன ஸ்டெம் மட்டும் எடுத்துகிட்டு வந்து வச்ச ஸ்டெம் கட்டிங்லேருந்து எனக்கு இவ்வளோ பெரிய செடியாக வந்தது. இது ஒரு அழகான ஒரு ஆரஞ்சு கலர், பிங்க், ஆரஞ்ச், பிங்க், ரெட், அப்படி நிறைய எல்லா கலர்ஸும் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது இதில் ஒரே தொட்டியில் ஒரு நாலு அஞ்சு கலர் கிட்ட இருக்கும் அந்த ஏரியாவில். இன்னொரு மாமரம். இது இன்னொரு அவகாடோ. இதெல்லாமே இப்போ இந்த வருஷம் வச்ச சீட்லேருந்து இப்போ ஒரு 1.5 மாதத்துக்குள்ளே வந்தது. இது ரெண்டும் மல்லிப்பூ. இது மூணும் திருப்பியும் அவகாடோ. சாப்பிட்டுட்டு சீடை மண்ணில் வச்சது, அது திருப்பி முளைச்சி திருப்பி நிற்குது. இவர் தான் இன்னொருத்தர். இவர் பேர் சிங்கம். நாலு பூனைக்குட்டியில் இவர் ஒரு பூனைக்குட்டி சிங்கம். நல்லா ஹாயாக தூங்குறார் ஐயா. இதை எங்கள் வீட்டு ஏவியரி. இதுக்குள்ளே போனால் நம்ம இப்போதைக்கு வர முடியாது, அதனால் நம்ம இதை இன்னொரு நாளைக்கு போகலாம். எப்பவும் உள்ள முட்டைகளும் இருக்கும், சின்ன புது குஞ்சிகளும் இருக்கும். இது ஜாதி மல்லி, பிச்சு பூ சொல்லுவோம் இல்லையா, அந்த ஜாதி மல்லி பிச்சு. என் ரொம்ப விருப்பமான பூ. இது ரெண்டு பூ இருந்தாலும் போதும், அவ்வளோ மனமாக இருக்கும். எனக்கு இந்த பூ வச்சாலே எனக்கு இந்தியாவில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ சம்மருக்கு நல்ல பூ வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த செடி எப்படி நம்ம பதியம் போடுறது அப்படின்றத இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். இது ரொம்ப பெரிய செடியாக இருந்துச்சு, இப்போ ரீசெண்டாக தான் ப்ரூன் பண்ணேன். ப்ரூன் பண்ணி இந்த பந்தல் போட்டு வச்சுருக்கோம். பாதி செடியவே நான் வெட்டிட்டேன், அப்புறமும் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. அது என்னமோ பிச்சு செடி மட்டும் எனக்கு எங்கே பிச்சு போட்டு வச்சாலும் வந்துடும். ஆனால் மல்லிகை செடி மட்டும் எனக்கு வளரவே மாட்டேன்னு பல வருஷமாக அடம் பிடிச்சிட்ருக்கு. இது இன்னொரு ஆரஞ்சு ட்ரீ. இது என்னுடைய ஹஸ்பண்ட் எனக்கு என்னோடய பர்த்டேக்கு வாங்கி கொடுத்தது, ரெண்டு வருஷம் ஆச்சு, அப்படியே தான் இருக்குது. இது ஒரு சின்ன ஃபிக் ட்ரீ, அத்தி மரம்.
இதுவும் இடையில வாடி அதுக்கப்புறம் அதை ஃபிக்ஸ் பண்ணி இப்போ கொஞ்சம் தழுக்க ஆரம்பிச்சிருக்கு. இது ஆரஞ்சு ட்ரீ, நிறைய பிஞ்சுகள் இருக்கு. இனி இது ஒரு 6 மாதம் ஆகும், இது நீ பழமாக ரெடி ஆகிறதுக்கு சாப்பிட்றதுக்கு 6 மாதம் ஆகும். இது ஒரு செரி ட்ரீ, இப்போ தான் 1 வருஷம் ஆயிருக்கு இந்த செரி ட்ரீ. இது அந்த வயசான ஆப்பிள் ட்ரீ, அது வாடுறதுக்குள்ளே பக்கத்தில் 2 ஆப்பிள் ட்ரீ குட்டியாக வச்சுருக்கேன். இது தழுக்கணும், இதெல்லாம் ரொம்ப ப்ராமிசிங்காக இல்லை, இலையெல்லாம் ஒரு மாதிரி எல்லோ அடிக்குது, என்னன்னு தெரியல, பார்க்கணும். இது பீச் ட்ரீ, இதுவும் இப்போ ஒரு 5 வருஷமாக பழம் கொடுக்குது. முதல் 2-3 வருஷம்ல ஒரு 4 பழம் 5 பழம் இருந்துச்சு, இப்போ வருஷம் கொஞ்சம் கொஞ்சம் கூடுது. பெருசாகிட்டு இருக்கு இல்லையா மரம், அதனால கொஞ்சம் பழங்களும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுது. இதில் நல்ல விஷயம் என்னென்னா, ஏப்ரிகாட் முடிஞ்ச பிறகு ப்ளம்ஸ் ரெடி ஆகுது, ப்ளம்ஸ் தீந்த பிறகு இப்போ பீச் பழுக்க ஆரம்பிக்குது. ஸோ அதனால ஒரு பழம் சாப்பிட்டு முடிச்ச உடனே அடுத்த பழம், அடுத்ததுக்கப்புறம் அடுத்தது. இது நம்ம கிரேப்ஸ், இது க்ரீன் கிரேப்ஸ். இது இன்னும் கொஞ்சம் பெருசாகணும், இன்னும் பெருசாகும், ஆன பிறகு ஸ்வீட்டாக இருக்கும். இப்போ புளிப்பாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் பெருசாகணும். பாருங்கள் இவ்வளோ செழிப்பாக இருக்குன்னு. என் வீட்டில் இவ்வளவு தான் பழமரங்கள். இனி காய்கறிகள், பூக்கள், சக்யூலண்ட், இதனுடைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் இன்னொரு வீடியோவில் நம்ம அப்புறமா பார்க்கலாம். இனி இந்த ஏப்ரிகாட், நிறைய ஹார்வெஸ்ட் பண்ண அந்த ஏப்ரிகாட்டில் நான் என்ன பண்ணினேன், எப்படி அதை ப்ரிசர்வ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நாளைக்குள்ள வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் என் கூட பொறுமையாக என்னுடைய பேக்யார்டு எல்லாம் சுற்றி பார்க்க வந்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னா ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.